Welcome students, 12th standard computer science. ஏற்கனவே யூனிட் ஒன்னில் ஃபஸ்ட்டு த்ரீ சாப்டர் நம்ம முடிஞ்சிருக்கோம். இப்போ யூனிட் டூவில் கடைசி சாப்டர் லாஸ்ட் சாப்டர் அப்படிங்கும் போது சாப்டர் ஃபோர் அல்காரதமிக் ஸ்ட்ராட்டஜி, அதாவது நெறிமுறையினுடைய யுக்திகள் அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கோட பேர். அல்காரதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற டாப்பிக்கை இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நெறிமுறை யுக்திகளினுடைய இன்ட்ரொடக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். நெறிமுறை அப்படின்னா அல்காரதம் அப்படின்னு அர்த்தம். அதோட ஸ்ட்ராட்டஜி யுத்திகளை பற்றி தான் இதில் நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் அல்காரதமிக் ஸ்ட்ராட்டஜி. அல்காரதம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அல்காரதம் இஸ் ஏ ஃபைனட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அகாம்ப்ளிஷ் ஏ பர்டிகுலர் டாஸ்க். ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்காக வரையறுக்கப்பட்டுள்ள கட்டளைகளினுடைய தொகுப்புக்கு தான் என்ன பேர், அல்காரதம், நெறிமுறை அப்படின்னு பேர். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரதம், அல்காரதம்னா நெறிமுறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். த ஃபைனட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா சே அதாவது வரையறுக்கப்பட்டுள்ள கட்டளைகளுடைய தொகுப்பு. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கட்டளை, அதனுடைய செட் தொகுப்பு. அகாம்பிளிஷ் எ பர்டிகுலர் டாஸ்க், ஒரு வேலைக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செயலை நிறைவேற்றுவதற்காக வரையறுக்கப்பட்டுள்ள கட்டளைகளுடைய தொகுப்புக்கு தான் அல்காரதம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசை முறைப்படுத்தி சால்விங் ஏ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு படிநிலை உடையதாக இருக்கும், வரிசை முறையாக இருக்கும், வரிசைப்படுத்தியிருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக இருக்கும். அண்ட் அல்காரதம் கேன் பி, நம்ம அல்காரதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். டென்த் வரையும் நம்ம ஜாமெண்ட்ரி போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு செயல்முறை எழுதுவீங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரொசீஜர் எழுதுவோம். இதுதான் அல்காரதம். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எழுதக்கூடிய ப்ரொசீஜருக்கு தான் என்னென்ன பேர், அல்காரதம். ஒரு ப்ரோக்ராமில் என்னென்ன வேணும், என்னென்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அல்காரதம். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், ப்ராப்ளம் டு சால்வ். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம எழுதக்கூடிய ஒரு ப்ரொசீஜருக்கு தான் என்னென்ன பேர், அல்காரதம் அப்படின்னு பேர். இந்த அல்காரதம் கேன் பி இம்ப்ளிமெண்டட், இந்த அல்காரதத்தை ஏதோ ஒரு சூட்டபுள் லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், செயல்படுத்த முடியும். இந்த அல்காரதத்தை ஏதோ ஒரு பொருத்தமான மொழியில நம்ம இதை என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அல்காரதம் மஸ்ட் ஹாவ் இன்புட் அவுட்புட் அண்ட் சுட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் எ டெஃபினேஷன்ஸ், கரெக்ஷன், கரெக்ட்னஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார், அல்காரதம் மஸ்ட் பி, the algorithm must have input and output should be satisfy the following. அதாவது நெறிமுறையினோட உள்ளீடு வெளியீடு இருக்கும். ஒரு நெறிமுறை அப்படின்னா இன்புட்ஸ் இருக்கும், அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபை அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சாட்டிஸ்ஃபை கேரக்டரிஸ்டிக்ஸ்னா பின்வரும் பண்புகளை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும். என்னென்ன பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபெக்ட்னஸ், கரெக்ட்னஸ் அண்ட் எஃபெக்ட்னஸ். டெஃபெக்ட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரையறுக்கும் தன்மை, கரெக்ட்னஸ் உண்மைத்தன்மை. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ்னஸ் தன்மை. இவை எல்லாமே எப்படி இருக்கணும், இவை எல்லாம் நிர்வகிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றின் மூலமா என்ன பண்ணியிருக்கணும், நிர்வகிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. த டேட்டா ஆர் மெயின்டைனடு அண்ட் மேனிப்புலேட்டட் எஃபெக்டிவ்லி த்ரூ த டேட்டா ஸ்ட்ரக்சர். அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, எஃபெக்டிவ்லி மேனிப்புலேட் பண்ணுறது, இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அல்காரதம் கேன் ஹாவ் டெவலப்டு டு ஸ்டோர், அல்காரதம் அப்படிங்கிறது டெவலப்டு டு ஸ்டோர் மேனிப்புலேட் அண்ட் ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் சச் எஸ் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா தரவு கட்டமைப்பு. அந்த தரவு கட்டமைப்பிலிருந்து கையாளுவதற்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, டெவலப்டு டு ஸ்டோர், டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம், திரும்ப எடுக்கலாம். ஃப்ரம் த டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து அல்காரதம் மூலமாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம், ரிட்ரீவ் பண்ணலாம், இதெல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சரில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் அரே, என்னென்ன நிறைய இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்திறன் இருக்குது செயல்கள் அப்படின்னா, ஒன்று அரே அணிகள், இன்னொன்று ஸ்ட்ரக்சர்ஸ், கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுருக்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்து லிஸ்ட்டு பார்த்துருக்கோம், டியூபிள்ஸ் பார்த்துருக்கோம், டிக்ஷனரி பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறையா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரதம் அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. என்னென்ன, அரே அணிகள், ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுருகள், லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், டிக்ஷனரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
data structures example அப்படி சொல்றாங்க next search அதாவது என்னென்ன முக்கியமான செயல் அப்படி பார்த்தீனா search பண்றது data search ல போய் search பண்றது எப்படி the search item the data searcher is linear to binary search என்ன சார் linear to binary search அப்படினா என்ன லீனியர் அதாவது வரிசை முறை தேடல் மற்றும் இரும தேடல் லீனியர் அப்படினா வரிசை முறை தேடல் அப்படினு பேரு பைனரி அப்படினா இரும தேடல் அப்படினு பேரு அப்ப இது மூலமா என்ன பண்ணலாம் தரவு கட்டமைப்புல உள்ள ஒரு உருப்படி என்ன பண்ண முடியும் தேட முடியும் எது மூலமா லீனியர் சர்ச் மூலமாவும் பைனரி சர்ச் அதாவது வரிசை முறை தேடல் மூலமாவும் இரும தேடல் மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணலாம் வரிசை முறை தேடல் லீனியர் பைனரி பத்தி நம்ம பின்னாடி படிக்க போறோம் நெக்ஸ்ட் சார்ட் சார்ட்னா என்னது அரேஞ்சிங் தி சம் ஆர்டர் என்னென்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ஐட்டம் கண்டெயின் த ஆர்டர் ஆஃப் யூசிங் மெத்தட் பபுள் சார்ட் இன்சர்ஷன் சார்ட் செலக்ஷன் சார்ட் சார்ட்ல என்னென்ன சார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபுள் சார்ட் அப்படின்னு இருக்கு பபுள் சார்ட் அப்படின்னா குமிழி வரிசையாக்கம் அடுத்து இன்சர்ஷன் சார்ட் செருகு செருகும் வரிசையாக்கம் அடுத்து செலக்ஷன் தேர்ந்தெடுப்பு வரிசையாக்கம் இதெல்லாம் வரிசை ஷார்ட்ல உள்ளது இதை பத்தி தான் நம்ம அடுத்து படிக்க போறோம் இதெல்லாம் பத்தி படிக்க போறோம் அடுத்து இன்சர்ட் இந்த இன்சர்ட் த ஐட்டம் த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு தரவு கட்டமைப்புல ஒரு ஒரு டேட்டாவை என்ன பண்றது செருகிறது டு அப்டேட் அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் டு அப்டேட் த எக்ஸிஸ்டிங் ஐட்டம் த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்டேட்னா மேம்படுத்துறது தரவு கட்டமைப்புல தற்போது உள்ள ஒரு உருப்படியை மேம்படுத்துறது ஏற்கனவே இருக்கிறத இன்னும் அப்டேட் பண்ணிக்கிறது இப்போ லாஸ்ட் வெர்ஷன் இருந்தது அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறது அப்டேட் பண்ணிக்கிறது அடுத்து டெலீட் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து என்ன பண்ணுறது நீக்கிறது இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சரோட செயல் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான சேல்ஸில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சேல்ஸ் இருக்குது செட் பண்ணுறது ஒரு ஐட்டத்தை செட் பண்ணலாம் எது மூலமானா லீனியர் ஆர் பைனரி சர்ச் மூலமாக ஷார்ட் பண்ணலாம் பபுள் ஷார்ட் இன்சர்ஷன் ஷார்ட் செலெக்ஷன் ஷார்ட் இதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம் இன்செர்ட் பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ல கொண்ட ஒரு ஐட்டத்தை நம்ம இன்செர்ட் பண்றது ஏற்கனவே இருக்கிற ஐட்டத்தை அப்படியே என்ன பண்றது அப்டேட் பண்ணிக்கிறது எக்ஸிஸ்டிங் ஐட்டத்தை அப்டேட் பண்ணிக்கிறது அப்டேட் ஏற்கனவே இருக்கிற ஐட்டத்தை டெலிட் பண்றது டேட்டா ஸ்ட்ரக்சர்ல உள்ளதை டெலிட் பண்றதுக்கு டெலிட் அப்படின்னு பேரு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதோட இது சொல்றாங்க தி வே ஆஃப் டிஃபைனிங் அன் அல்காரிதம் இஸ் கால்ட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி இப்போ இது மாதிரி நெறிமுறை வரையறுக்கும் முறைக்கு தான் நெறிமுறை யுத்தி இது மாதிரி நெறிமுறை வரையறுக்கிறாங்க பார்த்தீங்களா அல்காரிதத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஃபார் த கிவன் வேல்யூ என் தென் அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்கிறோம் ஃபேக்டோரியல் நம்பர்னா தொடர் பெருக்கல் இதுக்கு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர் பெருக்கலை நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் இட் கேன் டன் டிஃபைனிங் த ஃபங்க்ஷன் டு கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஒன்ஸ் ஃபார் இட்ரேஷன் ஒன் தென் கால் இஸ் ரெக்கர்சிவ்லி அன்டில் த நம்பர் டு ரெக்கார்ட் இட்ரேஷன் இஸ் ரீச்சு இட்ரேஷனாக அந்த சுழற்சி முறை சுழற்சியினுடைய எண்ணிக்கை அப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுக்கலாம் பெருக்கலை நம்ம செய்யணும் அப்படின்னா இதை தேவைப்படும் எத்தனை சுழற்சிகளினுடைய எண்ணிக்கை நம்ம எத்தனை தடவை நம்ம சுழற்சி பண்ணணும் அந்த தற்சுழற்சி ஒரு ஒரு தடவையும் அது அதாவது நெக்ஸ்ட் ரெக்கர்சிவ்லி அப்படின்னா தற்சுழற்சி திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் என் ஃபேக்டோரியல் அப்படின்னா அந்த ஒன்றுலேருந்து அப்படியே ஒன்றுனா ஃபேக்டோரியல் பண்ணிக்கிட்டே வரும் கண்டினியூஸாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபேக்டோரியல் பண்ணிக்கிட்டே வரும் அப்போது என் ஃபேக்டோரியல் அப்போ நைன்னா நைன் ஃபேக்டோரியல் வரையும் ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்போ ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு செவன் இன்ட்டு இது மாதிரி சொல்கிறது தான் ஃபேக்டோரியல் அப்போ இது மாதிரி என்ன பண்ணும் கால்குலேட் பண்ணி சொல்லும் ஒன் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல்னா என் வரையும் என்ன பண்ணும் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறோம் ரெக்கர்சிவ்லி அன்டில் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் இட்ரேஷன் டு ரீச் என் வரையும் ரீச் ஆகிற வரையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சுழற்சி முறை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் ரொம்ப முக்கியமானது என்னென்ன பண்புகள் இருக்கு நெறிமுறையில் என்னென்ன பண்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அண்ட் அல்காரிதம் சுட் ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் இஸ் இன்புட் இன்புட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பண்புகளாக சொல்லலாம் என்ன இன்புட் ஜீரோ ஆர் மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளைடு
பூஜ்ஜியம் அல்லது அதிக எண்ணிக்கையில் வழங்கப்பட வேண்டும். நெறிமுறைகளில் உள்ளீடு அப்படிங்கும்போது ஜீரோ ஆர் மோர் குவான்டிட்டிஸ், எவ்வளவு குவான்டிட்டிஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ளை பண்ணலாம். சப்ளைடு எண்ணிக்கையில் நம்ம வழங்கப்படணும், இன்புட்டை நிறையா கொடுக்கணும் நெறிமுறைக்கு. அடுத்து அவுட்புட், அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டி, ஒன் குவான்டிட்டியாவது என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அவுட்புட்டுங்கிறது ஒரே ஒரு குவான்டிட்டியாவது என்ன பண்ணணும், வெளியில் நமக்கு கிடைக்கணும், அவுட்புட்டு கிடைக்கணும். இன்புட்டு ஜீரோ ஆர் மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளைடு, ஜீரோலேருந்து எத்தனை குவான்டிட்டிஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், சப்ளை பண்ணலாம். அவுட்புட் அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டிஸ் டு பி ப்ரொடியூஸ்டு, ஒரே ஒரு குவான்டிட்டியாவது என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். குறைந்தபட்சம் ஒன்றாவது உருவாக்கப்படணும், அவுட்புட்டுங்கிறது ஒன்றாவது வரணும், இன்புட்டுங்கிறது ஜீரோவிலேருந்து எத்தனை குவான்டிட்டி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபைனட்னஸ், ஃபைனட்னஸ் அப்படின்னா என்ன, ஃபைனட்னஸ் அப்படின்னா எல்லை உற்றது, அதாவது அல்காரிதம் மஸ்ட் பி டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான படிநிலை நெறிமுறைகளை நிறுத்தப்பட வேண்டும். அதாவது அல்காரிதம் மஸ்ட் பி டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், எத்தனை ஸ்டெப்ஸில் அல்காரிதம் வந்து நிறுத்தப்படணும், எத்தனை நடைமுறையில் எத்தனை ஸ்டெப்ஸில் இந்த அல்காரிதம் வந்து டெர்மினேட் ஆகணும் அப்படிங்கிறத முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், வரையறுக்க வர எத்தனை இல்லை எத்தனை வரையறுக்கப்பட்டிருக்கணும், எத்தனை தடவை நம்ம ஸ்டெப் முடிய போதும் அப்படிங்கிறத நம்ம வரையறுத்துருக்கணும் முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய பண்புகள். அடுத்த பண்புகள் டெஃபினட்னஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, வரையறுத்தல், ஆல் ஆப்ரேஷன் சுட் பி வெல் டிஃபைன்டு, எல்லா ஆப்ரேஷனையும் என்ன பண்ணியிருக்கணும், டிஃபைன் பண்ணியிருக்கணும், சுட் பி டிஃபைன்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் இன்வால்விங் டிவிஷன் பை ஜீரோ, டிவிஷன் பை எடுத்துக்காட்டா என்ன பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் மூலம் வகுக்கும். நெக்ஸ்ட் ஜீரோ ஆர் டாக்கிங் ஸ்கொயர் ரூட், நெகட்டிவ் நம்பர் அன் அக்செப்டபிள், முன்னாடியே வரையறுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பூஜ்ஜியம் மூலம் என்ன பண்ண முடியாது, வகுத்தல், பூஜ்ஜியம் மூலம் வகுக்கிறது, எதிர்மை எண்ணுக்கு வர்க்கம் மூலம் கணக்கிடுதல், இந்த செயல்பாடுகள் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிறத முன்னாடியே டெஃபைன் பண்ணியிருக்கணும், வரையறுத்திருக்கணும். ஜீரோவை நம்ம டிவிஷன் பண்ண முடியாது, ஒரு நம்பரை ஜீரோவால் டிவிஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி டாக்கிங் த ஸ்கொயர் ரூட் வித் நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது, மைனஸ் நம்பருக்கு என்ன பண்ண முடியாது, வர்க்க மூலத்தை நம்ம கணக்கிட முடியாது அப்படிங்கிறத முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ், எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா செயல்தன்மை, எவரி இட்ரெக்ஸ் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி, ஒவ்வொரு கட்டளையும் திறன்பட நடத்தப்பட வேண்டும், எஃபெக்டிவாக இருக்கணும். அடுத்து கரெக்ட்னஸ், தல்காதம் சுட் பி எரர் ஃப்ரீ, கரெக்ட்னஸ்னா உண்மை தன்மை அப்படின்னு சொல்கிறோம், அப்போ பிழை இல்லாமல் இருக்கணும், எரர் ஃப்ரீயாக இருக்கணும், பிழை இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் சிம்பிளிசிட்டி, சிம்பிளிசிட்டினா என்ன சார், எளிமையாக இருக்கிறது, செயல்படுத்துறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கணும், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அன்ஆம்பிகுவஸ், அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா குழப்பமற்றது, எப்படி இருக்கணும், குழப்பம் இல்லாமல் இருக்கணும். தல்காரதம் சுட் பி கிளியர் அண்டு அன்ஆம்பிகஸ், அன்ஆம்பிகஸ் அப்படின்னா குழப்பம் இல்லாமல் கிளியராக இருக்கணும், குழப்பம் இல்லாமல் இருக்கணும். ஈச் ஆஃப் இட்ஸ் ஸ்டெப் அண்ட் த இன்புட் அண்ட் அவுட்புட் சுட் பி கிளியர், மஸ்ட் லீடு டு ஒன்லி ஒன் மீனிங், கிளியராக இருக்கணும், ஒரே ஒரு மீனிங் கொடுக்குறதா இருக்கணும், பல மீனிங் உள்ளது மாதிரி நம்ம வந்து குழப்பமான ஒரு இதை நம்ம கொடுக்கக்கூடாது, அதான் அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீசிபிலிட்டியாக இருக்கணும், ஃபீசிபிலிட்டி அப்படின்னா செயலாக்கம், அதாவது ஷுட் பி ஃபீசிபிள் வித் அவைலபிள் சோர்ஸ், இருக்கு கிடைக்கிற வளங்களை வச்சு தான் நம்ம செயலாக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக செய்யணும், செயலாக்கம். அதுக்குன்னு நம்ம கிட்ட இது வேணும் அது வேணும்னு சிலதை நம்ம வந்து நிர்பந்திக்க முடியாது, இருக்கிறத வச்சு செயல்படுத்துறதுக்கு பேர் தான் ஃபீசிபிலிட்டி அப்படின்னு பேர். அடுத்து போர்ட்டபுள், போர்ட்டபுள்னா நம்ம படித்ததான் அடக்கமானது. அண்ட் அல்காரிதம் ஷுட் பி ஜெனரிக் இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட். அப்போது நம்ம பயன்படுத்துறது எல்லா நிரலாக்க மொழியும் எல்லா இயக்க அமைப்பையும் சாராமல் எல்லாத்திலையும் பயன்படுத்துகிற மாதிரியே இருக்கணும், பொதுவானதாக இருக்கணும், நெறிமுறைங்கிறது பொதுவானதாக இருக்கணும், அனைத்து வகையான உள்ளீடுகளையும் கையாளுவதற்கு ஏற்றதாக இருக்கணும், எந்த ஒரு நிரலாக்க மொழியும் எந்த ஒரு இயக்க அமைப்பையும் இது சார்ந்திருக்கக்கூடாது, இன்டிபெண்டாக இருக்கக்கூடாது, அதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இண்டிபெண்ட், சார்பற்றது,
The algorithm should be step by step direction. Algorithm அப்படிங்கிறது படிநிலைகளை கொண்டது அப்படி நம்ம படிச்சிருக்கோம். Which should independent any programming code. இது எந்த ஒரு நிரலாக்க முறையையும் சாராமல் இருக்கணும். எந்த ஒரு நிரலாக்க முறையையும் இது என்ன பண்ணிருக்க கூடாது, சார்ந்து இருக்க கூடாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நெறிமுறையினுடைய அதாவது அல்காரதத்தோட பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். அல்காரதத்தோட பண்புகளை சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க். இப்போ இதுல எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேல உள்ள அல்காரதம் அல்காரதத்துல ஆரம்பிச்சு இதுல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, அடுத்து ஒரு 4 பாயிண்ட், 8 இதுல ஒரு 3 பாயிண்ட், 11 பாயிண்ட் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. இன்புட்டு, இன்புட்னா 0 அல்லது அதற்கு மேல் எண்ணிக்கையில் நம்ம வழங்கணும். அவுட்புட்டுங்கிறது ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னது, டெஃபினட்னஸ்ஸா இருக்கணும், ஃபிட்னஸ்ஸா இருக்கணும், ஃபிட்டன்னஸ்ஸா இருக்கணும், டெஃபினட்னஸ்ஸா இருக்கணும், எஃபெக்டிவ்னஸ்ஸா இருக்கணும், கரெக்ட்னஸ்ஸா இருக்கணும், சிம்பிளிசிட்டியா இருக்கணும். இது மாதிரி ஒன்றுனா வரிசையாக நமக்கு என்ன பண்றாங்க, மொத்தம் 11 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க். இதையும் படிச்சுக்கங்க. இதை வந்து நீ என்ன பண்ற, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு 4:30 மணிக்கு உனக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன். அதாவது இன்னைக்கு 23rd இன்னைக்கு ஒரு 4:30 மணிக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு எல்லாருமே என்ன பண்ற, இதோட இந்த ஃபைவ் மார்க்கை மட்டும் படிச்சு அசைன்மெண்ட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இதுவரை யாரும் எந்த ஒரு மெசேஜும் கொடுக்கல. உன்னோட குரூப்ல வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணவங்க எல்லாரும் இந்த இதில் என்ன பண்ற, இது எல்லாத்தையுமே அப்படியே சென்ட் பண்ற. புரியுதுங்களா? இந்த ஃபைவ் மார்க்கை மட்டும் படிச்சுட்டு இந்த ஃபைவ் மார்க்கை மட்டும் பார்க்காம ஒரு தடவை எழுதி எனக்கு ஒரு தடவை அனுப்புங்க. கரெக்ட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.